गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनश्रृण्वन्नोतिभिस्सेदसादनम् ॐ श्रीमहागणपतये नमो नमः। ॐ प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ॐ मूर्तियेल्लाम वाळीं एंगल मौनगुरु वाळीं अरुल वार्तै एन्रुम वाळीं अन्बर वाळी परापरमे। ॐ सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। हरि ओम் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பெயர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாக்ஷங்களும் பரிபூர்ண ஆனந்தமும் ஆரோக்கியமும் பூரண நோய் எதிர்ப்பு திறனும் வந்து அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 13வது அத்தியாயம் 18வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச இதி க்ஷேத்ரம் ததா ஜ்ஞானம் ஜ்ஞேயம் சோக்தம் சமாசத மத்பக்த ஏதத் விஜ்ஞாய மத்பாவாயோபபத்யதே. பகவான் கிருஷ்ணர் கிட்டத்தட்ட ஒரு 4 தலைப்புகளை வந்து இந்த ஸ்லோகத்துடன் முடிக்கின்றார். அர்ஜுனன் கேட்டது என்ன, மொத்தம் 6 சமாச்சாரங்களை பற்றி கேட்டார். அதில் 4 சமாச்சாரங்களை முடிச்சுட்டார். அது என்ன அந்த 6 சமாச்சாரங்கள் அப்படின்னா, க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞம், பிறகு புருஷன் பிரகிருதி, ஞானம் ஜ்ஞேயம். இதில் இந்த புருஷன் பிரகிருதி, புருஷாகா பிரகிருதி, இந்த 2 தத்துவத்தை பற்றி இனிமேல் தான் பேச போகிறார். க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞனை பற்றி பேசியாச்சு, ரைட்டா? பிறகு ஞானம் ஞேயம் அப்படிங்கிறத பற்றியும் பேசிட்டார். ஆனால் அவர் பேசும்பொழுது அப்படியே கட்டன்றட்டா க்ஷேத்திரம்னா க்ஷேத்திரத்தை மட்டும் பற்றி பேசுறது இல்லை, க்ஷேத்திரம் என்பது பிரகிருத்தியுடன் சம்பந்தப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதத்தான் அவர் வந்து வலியுறுத்துவார். இது எப்படின்னா, ஒரு தோட்டத்தில் ஒரு பெரிய தோட்டம் இருக்கிறது, வாழை தோட்டம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாழை தோட்டத்தில் வந்து ஒவ்வொரு மரமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து என்னது, க்ஷேத்திரத்தினுடைய விளக்கம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உபாதி விசேஷமாக ஒவ்வொரு சரீரம் மனம் புத்தியையும் தனித்தனியாக விவரிப்பது க்ஷேத்திர விளக்கம். ஆனால் ஒரு தோட்டத்தினுடைய ஒவ்வொரு மரத்தை விளக்கும் பொழுதும் இந்த மரம் இந்த தோட்டத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டே தானே இருக்கணும். இந்த வகையை சார்ந்தது அப்படின்னா அது ஒரு சமுதாயத்தை சார்ந்ததுன்னு சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரி க்ஷேத்திரம் என்றாலும் அது இந்த பிரகிருதி தத்துவத்தை சார்ந்தது, இரண்டிற்கும் வந்து வேறுபாடுகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி க்ஷேத்திரத்தினுடைய அந்த ஆங்கிளில் இருந்து சொல்லப்பட்டது, சரியா? பிறகு ஞானம் என்கின்ற ஆங்கிள் சொல்லப்பட்டது. ஞானம் அப்படின்னா 20 வகைப்பட்ட ஞானங்கள் சொல்லப்பட்டன. பிறகு ஞேய வஸ்து என்றால் என்ன அப்படின்னு அதுவும் சொல்லப்பட்டது. அப்போது க்ஷேத்திரம் ஞானம் ஞேயம் என்கின்ற 3 விஷயங்களையும் நான் சொல்லிவிட்டேன், சுருக்கமாக என்ன சொல்லப்பட்டது அப்படிங்கிறது. அப்புறம் 3 விஷயம் தானே இருக்கிறது, 4 விஷயங்களை சொன்னேன் சுவாமிஜிகளே அப்படின்னாக்கா, இந்த ஞேய வஸ்துவிலேயே அதாவது வந்து ஆத்ம தத்துவமும் ஒழிந்திருக்கின்றது. இதுதான் பகவத்கீதையினுடைய சூக்ஷ்மங்கள். நம்ம தான் இதை பிரிக்கிறோம், அதாவது 1 by 1 பிரித்து இந்த 4 விஷயங்கள் வந்து ஒன்றோடு ஒன்றோடு தொடர்பு கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி அந்த டீச்சிங் போது தான் இந்த பகவானுடைய டிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து சொல்கிறோம்.
அந்த டிவிஷன்ஸ் ஆல்ரெடி பகவான் கொடுத்துருக்கிறார், ஆறு டிவிஷன்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். அந்த ஆறு டிவிஷன் பிரிக்கிற பொழுதும் நம்ம ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஏன்னா இருக்கிறது ஒன்று தான், பரம்பொருள் ஒன்று தான். அது ஆறு டிவிஷனாக இருந்தாலும் அதை சொல்லித்தராச்சே ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த டீச்சிங்கினுடைய ஸ்பெஷாலிட்டி. அந்த அந்த சம்பந்தத்தையும் சொல்லி கொடுக்கறது. இப்போ க்ஷேத்திரத்தை சொல்லும்போது பிரகிருதி சொல்லாமல் சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன, சரீரத்தை சொல்லும்பொழுது உலகத்தை சொல்லாமல் சொல்ல முடியாது. உலகத்தை சொல்லும்பொழுது சரீரத்தை பற்றி பேசாமல் தனி மனிதனுடைய சரீரம், தனி பிராணிகளுடைய இயற்கையினுடைய தனி மனித உபாதியை பற்றி பேசாமல் அதையும் விளக்க முடியாது. ஆக இதெல்லாமே ஒரு மிக்ஸ்டப்பாக இருந்தாலும் இது வரைக்கும் நான்கு சப்ஜெக்ட் அவர் முடிச்சுட்டார். என்னது, க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜன், ஞானம் ஞேயம், முடிஞ்சிடுச்சு. அந்த ஞேய வஸ்து பிரம்மன் அப்படின்னு சொல்லப்பட்டது. சொல்லப்போனால் பிரகிருதி புருஷனை சொல்லிட்டு தான் அதை சொல்லியிருக்கணும். ஆனால் கிருஷ்ணனுடைய பாணி கொஞ்சம் வேறு. அவர் எப்படி சொல்லுகிறார்னு பார்ப்போம். பிரகிருதி புருஷனில் தான் நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன. அதை சொல்லும்பொழுது அத்தனையும் சேர்த்து சொல்லிடுவார். அதுதான் அழகு. சரி, இதெல்லாம் எதற்கு சுவாமிகளே அப்படின்னு சொல்லி யாராவது புதுசாக வந்து கேட்கும் பொழுது, இந்த வீடியோவை இப்போ நான் பேசுகிறத பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வந்து ஏதோ தலை சுற்றி, தலை சுற்றுறது கூட இல்லை, ஒன்றும் புரியாது, தலைக்கு மேலே எல்லாம் போகிற மாதிரி தெரியும். வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சமாச்சாரங்கள் ஆறு விதமான சமாச்சாரங்கள். நம்முடைய சரீரம், மனம், புத்தி, அப்புறம் அகங்காரம், பின்பு அதற்குள்ள இருக்கக்கூடிய நான் என்கின்ற ஒரு பரம்பொருள், பிறகு இந்த உலகமும், அதற்கு கர்த்தாவாகிய ஈஸ்வரனும், மொத்தம் நான்கு ஆயிடுச்சு இல்லையா. அதுவும் இல்லாமல் இந்த உலகத்தில் இந்த நான்கையும் புரிந்து கொள்ளுவதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய ஞானமும், பிறகு நாம் அதில் இறுதியாக உணர்ந்து கொள்ள வேண்டிய, அதாவது நாம் அடையக்கூடிய லட்சியமும், அத்துணையையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அதுதான் இதனுடைய பிரயோஜனம். சரி, மறுபடியும் வந்து நான் என்ன சொல்கிறேன், இந்த ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்கின்றேன். இது க்ஷேத்திரம் ததா ஜானம் ஞேயம் ச உக்தம் சமாசதா. அவ்வாறே இவ்வாறு, இது இவ்வாறு, அவ்வாறு இல்லை, இவ்வாறு, இவ்வாறுன்னா கடந்த ஸ்லோகத்தில் சொல்லியவாறு, அதாவது இரண்டாவது ஸ்லோகத்திலிருந்து பதினெட்டாவது ஸ்லோகம் வரைக்கும் சொன்னவாறு, க்ஷேத்திரத்தை பற்றியும் அவ்வாறே ஞானத்தை பற்றியும் ஞேயத்தை பற்றியும் என்னால் சுருக்கமாக சொல்லி கொடுக்கப்பட்டது. பக்த மத் பக்தா ஏதத் விஜ்ஞாய மத்பாவாய உபபத்யதை, இதையெல்லாம் உணர்ந்த என்னுடைய பக்தன் என்னுடைய பாவனைக்கு தகுதி உடைத்தவன் ஆகின்றான், அடைகிறான், என்னுடைய பாவத்தையே அடைகிறான் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இது மட்டும் போருமா அப்படின்னு கேட்டால், இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கிறது. அப்பனே, இந்த இயற்கையை புரிந்து கொண்டு தன்னை புரிந்து கொண்டு வாழ்வதற்கு இவ்வளவு டிவிஷன்ஸ், சரியா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். இதை வந்து நான் இன்னொரு விதத்தில் சொல்லிடுவேன். எப்படி சொல்லிடுவேன்னா, வேதாந்தம் மொத்தம் வந்து ஐந்து சமாச்சாரங்களை பேசுகின்றது. என்ன, ஜீவா, ஜெகத், ஈஸ்வரா, பந்தம், மோக்ஷம் அப்படிங்கிற ஐந்து விஷயங்களை பற்றி பேசுகிறது. சரியா, இந்த பந்தம் மோக்ஷம் அப்படிங்கிறது என்ன, பந்தம்னா என்ன, கட்டு, தளை அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அது. மோக்ஷம்னா என்ன, அதுலேருந்து விடுதலை. அப்போ இருக்கிறது என்னது, மூன்றே சப்ஜெக்ட் தான். என்னது, ஜீவன், ஜெகத், ஈஸ்வரா. அப்போ ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவனாக இருக்கின்றான், ஈஸ்வரன் எப்படிப்பட்ட ஈஸ்வரனாக இருக்கின்றான், ஜெகத் எப்படிப்பட்டதாக இருக்குது, இந்த மூன்று தான். அப்புறம் இந்த என்ன பந்தம் மோக்ஷம் அப்படிங்கிறதுலாம் ஞானம். இந்த ஐந்து டிவிஷனை இவர் ஆறு டிவிஷனாக மாற்றி வைத்திருக்கின்றார். அவ்வளவுதான் வித்தியாசம். அது சொல்லும்பொழுது என்ன, ஜீவனை பற்றி சொல்லும்பொழுது ஜீவனுடைய சரீரம் அனித்யம், அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா நித்யம்னு சொல்லும். உலகத்தை பற்றி சொல்லும்பொழுது உலகம் என்பது அனித்யம், அதனுடைய கர்த்தாவாகிய ஈஸ்வரன் நித்யம் அப்படின்னு சொல்லும். கடைசியில் என்னன்னு கேட்டால், இதை தனித்தனியாக உணர்வதே பந்தம், இதை ஒருமையாக ஈஸ்வரனும் தனி மனிதனுடைய ஆத்மாவும், அதாவது ஈஸ்வரன்னாக்க அந்த பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று என்று உணர்ந்து கொள்ளும் பொழுது பந்தத்திலிருந்து விடுதலையானது அடையப்படுகிறது. அவ்வளோதான். இதைத்தான் அவர் வந்து இந்த சுருக்கமான விஷயத்தை தான் க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜா பிரகிருதி புருஷன் ஞானம் ஞேயம் அப்படின்னு பெரிய பெரிய வார்த்தைகளை சொல்கிறது, குழம்பிட வேண்டாம். சரியா, இதை நம்ம அப்படியே தொடர்ந்து படிச்சுக்கிட்டு போனாலே நமக்கே தெரியாமல் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிடுவோம். எப்படிப்பட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா, பாசிட்டிவாக நம்முடைய வாழ்க்கையானது ஸ்மூத்தாக போக ஆரம்பிக்கும். அதுதான் பெனிஃபிட்.
இவர் சொல்லுகிறார், பிரகிருத்தியை பற்றியும் புருஷனை பற்றியும் இப்பொழுது விளக்கப்படுகிறது. சரி, பிரகிருதி புருஷன் என்பது இரண்டு ரியாலிட்டி. பிரகிருதிக்கு இன்னொரு பெயர் வந்து மாயான்னு சொல்கிறோம். நிறைய பேருக்கு மாயா என்கின்ற அர்த்தமே தெரியாது. மாயை அப்படின்னா ஏதோ ஏமாற்று வித்தியை அப்படின்னு, ஏதோ ஏமாற்றக்கூடிய ஒரு சமாச்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. மாயா என்கின்ற வார்த்தை எங்கு சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு கேட்டால், உபனிஷத்துக்களிலும் பகவத்கீதை போன்ற நூல்களிலும் தான் சொல்லப்படுகிறது. அப்படிங்கும் பொழுது அதனுடைய யூசேஜ் வந்து அங்கே தான். அதனுடைய அந்த, அது ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இல்லையா? அந்த டெக்னிக்கல் டேர்ம் வந்து ஒரு டீச்சிங்கில் நடுப்பகுதியாக ஒரு விஷயத்தை விளக்குவதற்காக சொல்லப்பட்டது. ஆனால் உண்மையில் அந்த மாயா என்பதனுடைய இன்னொரு ஒரிஜினல் நேம் என்னன்னு கேட்டால் பிரகிருதி தான். பிரகிருதி. இப்போ இந்த உலகத்தை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம்ப்பா அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அப்படிங்கிற மாதிரி முதல்லேருந்து கதை ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். முதல்லேருந்து கதை என்ன என்ன, இப்போ அத்தனையே விட்டுடுங்க. இதுக்கு முன்னாடி பேசுனது அத்தனையே விட்டணும். க்ஷேத்திரம், க்ஷேத்ரஜ்ஞா, ஞானம் அத்தனையும் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ உலகத்தை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்ய போகிறோம். சயின்ஸ் எப்படி ஆராய்கிறது அப்படின்னு கேட்டால், மேட்டர் அண்ட் எனர்ஜி அன்கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லி, கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி மூன்றாக பிரிக்கிறது. மேட்டர் அண்ட் எனர்ஜி. எனர்ஜி என்ன என்ன, சக்தி, பவர் இதுதான். மேட்டர்னா என்ன, கச்சா பொருள், அதாவது ஐந்து பூதங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் எனர்ஜி என்பது அந்த ஐந்து பூதங்களை இயக்குகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிறது. அதுக்கு நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறது, அதெல்லாம் வேண்டியதில்லை. மேட்டர் அண்ட் எனர்ஜி கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு பிரிக்கிறது. வேதாந்தம் அதை இரண்டாக பிரிக்கிறது, அவ்வளோதான். மேட்டரும் எனர்ஜியும் ஒன்று தான்ப்பா அப்படின்னுடுது. எப்படி நம்ம எனர்ஜிக்கு என்ன சொல்லுவோம்னு கேட்டால், பிராணசக்தின்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில். அப்போது மேட்டரும் எனர்ஜியும் ஒன்று, அதைத்தான் வந்து நம்ம பிரகிருத்தின்னு சொல்கிறோம். சரியா, கான்ஷியஸ்னஸ்னா புருஷன்னு சொல்கிறோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவர் எடுத்த உடனே, இந்த பிரகிருதி தத்துவம் புருஷ தத்துவம் என்பது இரண்டுமே அனாதி அப்படின்றது. அப்போ மேட்டர் அண்ட் எனர்ஜி கான்ஷியஸ்னஸ் இது எப்போ தோன்றியது கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இந்த உலகத்தை வந்து இரண்டாக பிரிக்கிறோம், மேட்டர் அண்ட் எனர்ஜி அண்ட் கான்ஷியஸ்னஸ்ன்னு பிரிக்கிறோம். மேட்டர் அண்ட் எனர்ஜி ஒன்று தான். அப்போ நான் இனிமேல் மேட்டர்னு சொன்னாலே அதில் எனர்ஜி அடக்கம்னு புரிஞ்சுக்குங்க. மேட்டர் அண்ட் கான்ஷியஸ்னஸ். மேட்டர், இந்த பரு உலகம் அல்லது இந்த உலகம், ஐம்பூதங்கள் மயமான பிரபஞ்சம், அதற்கு அஸ்திவாரமாக ஆதாரமாக இருக்கக்கூடிய புருஷன். அதெல்லாம் நம்ம வந்து இப்போ சொல்லவே இல்லை. ரெண்டு விஷயம் இருக்கப்பா, இந்த இரண்டும் சேர்ந்து தான் உலகமாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. இப்போ இரண்டாக பிரிக்கிறது, பிரகிருதி புருஷன் என்பது இரண்டுமே அனாதியானவைகள். இது எப்போ ஒன்று சேர்ந்தது, அது எப்படின்னாக்கா, அதாவது வந்து இரண்டு, அதாவது தாய் தந்தையர் போன்று. இந்த பிரகிருத்தியை வந்து தாய் அப்படின்னு சொல்கிறது உண்டு, புருஷனை வந்து தந்தை அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்போ இந்த தாய், அதாவது இது என்ன, மேல் அண்ட் ஃபீமேல் காம்பினேஷன் தான் இந்த உலகம் அப்படின்னு. மேல் அண்ட் ஃபீமேல்னு சொன்னோடனே நம்ம எங்கே போயிடுவோம், ஹஹா மனிதனுடைய அந்த இதுக்கு போயிடும், வாழ்க்கைக்கு போயிடுவோம். இது வந்து இது ஒரு ஒரு அது ஒரு கெமிஸ்ட்ரி மாதிரி நீங்கள் யோசிங்க. அதாவது ஒரு புருஷ தத்துவம், பிரகிருதி தத்துவம், இந்த இரண்டும் இணைந்தால் தான் நாங்கள் சிருஷ்டி. இப்போ இதில் எது வந்து சத்தியம் அப்படின்னா புருஷ தத்துவம். அது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவார். முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன, இரண்டுமே அனாதிப்பா. அப்போ இந்த உலகம் எப்போ வந்தது சொல்ல முடியாது. சரி, இந்த உலகத்துக்கு காரணம்னு சொல்கிறீங்களே, அந்த புருஷ தத்துவம் எப்போ வந்தது சொல்ல முடியாது, அனாதி, முடிஞ்சு போச்சா. ஆனால் இந்த இரண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டி இது ஒன்று தான், ரெண்டுமே அனாதி. ஆனால் இரண்டுக்கும் நடுவில் எத்தனையோ விதமான வேற்றுமைகள் இருக்கின்றன. இவர் என்ன சொல்கிறார், புருஷ தத்துவமும் பிரகிருதி தத்துவமும் அனாதி அப்படின்ட்டு. அடுத்தது என்ன சொல்லுகிறாருன்னு கேட்டால், இதில் வேரியேஷன்ஸ் இருக்குது. பிரகிருதி தத்துவம் என்பது விகாரங்களை கொண்டது, புருஷ தத்துவமானது விகாரங்கள் அற்றது. இது சவிகாரி, அது நிர்விகாரி. புருஷ தத்துவம் என்பது நிர்விகாரம், அதில் விகாரமே கிடையாது. இதில் விகாரம்னா என்ன, குணங்கள்னு அர்த்தம். இந்த உலகம் இருக்கு இல்லையா, இந்த உலகம் வந்து மூன்று குணங்களை கொண்டது, சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம்னு மூன்று குணங்களை கொண்டது. ஆனால் அந்த புருஷ தத்துவம், புருஷ தத்துவம், புருஷ தத்துவம்னு சொல்லும்போது ஏதோ குழம்பிட வேண்டாம், உணர்வு ஸ்வரூபம், அதைத்தான் வந்து கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறோம். நம்ம சரீரத்தில் ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கு இல்லையா, அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து நம்முடைய சரீரத்தினுடைய குணங்களால் பாதிக்கப்படுறதில்லை. அதே மாதிரி இந்த உலகமானது அப்படியே வந்து அந்த இயக்கங்கள் மயமாக இருக்கிறது. பூமி சுற்றி கொண்டே இருக்கின்றது, ஒவ்வொரு, அதாவது ஒவ்வொரு பிளானட்டும் அதனுடைய ஆர்பிட்டில் அது வந்து சுற்றி கொண்டே இருக்கிறது, ஒன்று கொண்டு கிளாஷ் ஆகாமல் போயிட்டு இருக்குது. அது இது வந்து இங்கே மட்டும் இல்லை,
எத்தனையோ பால்வெளி அண்டங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மனிதன் வந்து அந்த அளவு இன்னும் ரீச் ஆகலன்னு சொல்லப்படுகிறது இருக்கட்டும். ஆனால் அத்தனையும் தனக்கென்று ஒரு செயலை இயக்கத்தை கொண்டிருக்கின்றன. அதெல்லாம் யார் நடத்துறது? அதுதான் புருஷ சக்தி. அந்த புருஷன் அப்படிங்கிறோம், புருஷ தத்துவம் சக்தின்னு கூட சொல்லக்கூடாது. சக்தின்னா அப்புறம் எனர்ஜி ஆகிடுது இல்லையா? அப்போ பிரகிருத்தியில் தான் இயக்கம் இருக்கிறது. ஆனால் அந்த இயக்கங்களுக்கு ஆதாரமாக இயக்கமற்ற ஒரு சமாச்சாரம் இருக்கிறது. எப்படி நம்ம சரீரத்தில் வந்து நம்ம உணவு சாப்பிட்ட உடனே அந்த உணவானது செரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதோ, அது செரித்த பின்னும் அங்கே நிறைய ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும். மூச்சு பாட்டுக்கும் வந்து அது, அதாவது சுவாசம் வந்து அது பாட்டு இயங்கி கொண்டு இருக்கிறது. அது போல் இந்த அண்ட சராச்சரங்களும் இயங்கி கொண்டே இருக்கின்றன. சரியா? அந்த இயக்கங்களுக்கு இயக்கமற்ற ஒன்று ஆதாரமாக இருக்கிறது. அதுதான் புருஷ தத்துவம் என்று சொல்லப்படுகிறது. அப்போது புருஷ தத்துவம் என்பது சேத்தன வஸ்து, இந்த பிரகிருதி தத்துவம் என்பது ஜட வஸ்து. இது சேத்தனம், இது ஜடம். சேத்தனம்னா என்ன அப்படின்னாக்கா உயிர்மையான பொருள். ஜடம் என்றால் என்ன? ஜட வஸ்து. அது தமிழ்லேயே ஜடம்தான். அதாவது என்ன? டெட் மெட்டீரியல் அப்படிமா. இது வந்து விகாரங்களற்றது. எது? புருஷ தத்துவம் என்பது விகாரங்களற்றது. இந்த பிரகிருதி தத்துவம் என்பது விகாரங்கள் கொண்டது. அதுதான் இங்கே இரண்டாவது வரிசையில் சொல்கிறார். விகார் ஆன்ஷ குணான்ஷைவ வித்தி பிரகிருதி சம்பவான். மாற்றங்கள் அப்படிங்கிறது இன்னியுமரபிள். மாற்றங்கள் போய்கொண்டே இருக்கின்றது. நம்ம மனித சரீரமே எத்தனை மாற்றங்களுக்கு உள்ளாக மாறுகிறது பாருங்களேன். அப்போ இந்த உலகம் என்பது என்ன? மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. சரி, அப்புறம் குணங்களையும் கொண்டது. அப்போ விகாரமும் குணமும் எங்கிருந்து வருகின்றன அப்படின்னு கேட்டால் பிரகிருத்தியிலிருந்து வருகின்றன. அது ஒரு ஞானமாக இங்கே கொடுக்குறார். முதல்ல அவர் என்ன சொல்லிட்டார்? இரண்டாக பிரித்தார். இந்த சிருஷ்டியை இரண்டாக பிரிச்சுட்டார். ஒன்று மேட்டர் அண்ட் எனர்ஜி. மேட்டர் அப்படின்னும் அதுதான் பிரகிருதி. இன்னொன்று புருஷ தத்துவம், கான்சியஸ்னஸ், உணர்வு தத்துவம் அப்படின்னு பிரிச்சுட்டு இந்த பிரகிருத்தியில் தான் விகாரங்களும் குணங்களும் இருக்கின்றன, இந்த புருஷனில் இல்லை அப்படின்ட்டார். அதனால தான் பிரகிருதி என்பது குணங்களை கொண்டது, பிறகு இது விகாரங்களையும் கொண்டது. அது குணங்களையும் கொண்டது, விகாரங்களையும் கொண்டது. அதனால தான் இவர் என்ன சொல்லிட்டார்? குணான் விகாரான் செய்வ பிரகிருதி சம்பவம். குணங்களை இங்கிருந்து அப்படின்னாக்கா பிரகிருத்திலிருந்து தோன்றுகிறதுன்னா குணங்கள் உடைத்ததுன்னு அர்த்தம். சகுண சவிகாரின்னு சொல்லணும் இதற்கு. ஆனால் இது நிர்குண நிர்விகாரி. இது புருஷ தத்துவம். சரி, இந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு புரிந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? பொறுமையாக இருங்க, படிக்கும் பொழுது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிரயோஜனத்திலேயே மனசை கொண்டு போகக்கூடாது. அப்போ இரண்டும் அனாதி. அந்த விஷயத்தில் இரண்டுமே வந்து ஒன்று. இரண்டுக்குமே நம்ம ஆரம்பம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்கிறதப்பனே, ஒன்று மாறுதல்களை கொண்டது, குணங்களையும் கொண்டது. ஆனால் மற்றொன்று குணங்களற்றது, மாறுபாடுகள் அற்றது. சரியா? அதைத்தான் இவர் இங்கே சொன்னார். அப்புறம் இன்னொன்றும் புரிஞ்சுக்கிடணும். ஒன்று சேத்தனமானது, மற்றொன்று சேத்தனமற்றது, அதாவது அச்சேத்தனமானது. ஒன்று உயிர்மையை கொண்டது, மற்றொன்று உயிரற்றது. அப்போ இவ்வளவு இயக்கம் நடக்கிறது அப்படின்னா அதுக்கு உயிர் இல்லை. அப்போ இயக்கத்திற்கும் கான்சியஸ்னஸ்க்கும் சம்பந்தம் இருக்கிறதான்னு கேட்டால், கான்சியஸ்னஸ் இல்லைன்னா இயக்கம் இல்லை. ஆனால் இயக்கம் இல்லைனாலும் கான்சியஸ்னஸ் உண்டு. இந்த சரீரத்திலே அப்படி தான், இயக்கம் போயிட்டே இருக்கும், இயக்கம் போயிட்டே இருக்கும். இயக்கம் என்பது கான்சியஸ்னஸ்னால் நடக்கிறது. ஆனால் கான்சியஸ்னஸ் என்பது இயற்கையை சார்ந்து இல்லை. இந்த உலகம் சிருஷ்டியெல்லாம் போய் லயமாயிட்டாலும் அப்படியே அந்த கான்சியஸ்னஸ் இருக்கும். இறைவன் என்கின்ற தத்துவம் அப்படியே தொடர்ந்து இருக்கும். அதைத்தான் வந்து அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். காரிய கரண கர்த்தத்வே ஹேது பிரகிருதி உச்சதே புருஷ சுக துக்கானாம் போக்திருத்வே ஹேது உச்சதே. இப்போ இரண்டு வார்த்தைகள் சொல்கிறார். காரிய கரண கர்த்தத்வே ஹேது பிரகிருதி உச்சதே. இப்போ வந்து காரியம் கரணம் அப்படின்னாக்க, காரியம்னாக்க காரிய பிரபஞ்சம். இந்த இரண்டு வார்த்தைகள் சொல்கிறார். காரிய கரண கர்த்தத்வே, இந்த உலகத்தை பிரகிருதியை இரண்டாக பிரிக்கிறது. காரிய உலகம், கரண உலகம், அதில் தான் கர்த்தத்துவமானது இருக்கிறது. இது ஒரு பெரிய டிவிஷன். இது நம்ம கொஞ்சம் பொறுமையாக படிக்க வேண்டிய சமாச்சாரம். ஏன்னா இந்த பிரகிருதியை பற்றி நம்ம அலசி ஆராயும் பொழுது மிகவும் கேர்ஃபுல்லாக ஆராயணும். இப்போ இந்த உலகம் வந்து நம்மளை பாதிக்கிறதா இல்லையா அப்படின்னா, பாதிக்கிறது. ஏன் பாதிக்கிறது? எதனால் பாதிக்கிறது? காரணம் தெரியணும் இல்லையா? நம்மளையே அது பாதிக்கணும்.
அந்த உலகம் பாட்டிக்கு இருக்க வேண்டியதுதானே. நான் வந்து அந்த உலகத்தை தொடர்பு கொண்டாலும் சரி கொள்ளனாலும் சரி அது என்ன பாதிக்கிறது? அதான் இங்கே அதைத்தான் இங்கே ஆராய்ச்சி செய்யப்படுகிறது. நான் தேமேன்னு இருந்தாலும் உலகம் என்னை விடுறதில்லை. இன்னும் கூட சொல்லப்போனால் இந்த உலகம் என்பது என்னுடைய கர்ம மயம், என்னுடைய கர்ம பலன். அது வந்து ஃப்ரம் த இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்ட்ஸ். இப்போ வந்து டோட்டல் ஆஸ்பெக்ட்ஸை சொல்கிறார். அதனால் இதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. இது வரைக்கும் நம்ம சொன்னது வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிறது இந்த சிருஷ்டியில் இருக்கிறது ரெண்டாக பிரிச்சுட்டார். ஒன்று வந்து என்ன பிரகிருதி தத்துவம், இன்னொன்று புருஷ தத்துவம். பிரகிருதி தத்துவம் என்பது ஜடம், புருஷ தத்துவம் என்பது சேத்தனம், உயிர்மை பொருள். இந்த பிரகிருதி தத்துவத்தில் ஜட வஸ்துவில் தான் இயக்கங்கள் இருக்கின்றன. அப்போ இங்கே நடக்கக்கூடிய அண்ட சராச்சரங்களில் நடக்கக்கூடிய அத்தனை பிளானட்டரி மூவ்மெண்ட்டும் என்ன ஜடம்னு சொல்லிட்டார். நம்ம கண்ணுக்கு வந்து யாராவது இந்த பக்கம் இந்த பக்கம் அல்லாடிக்கிட்டே இருந்தால் ஏன் ஓடிக்கிட்டே இருக்கான்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் அது ஜடம். அப்போ பூமி சுற்றுறது என்னது? ஜடத்துவம். அது உயிர்மை இல்லை. எவ்வளோ தைரியமான இந்த மாதிரி சொல்கிறது. அப்போ சேத்தனமுங்கிறது என்னது? அதற்கு ஆதாரமாக இருக்கிறது அப்பனே. அதைத்தான் சச்சித் ஆனந்தம் அப்படின்னு நம்ம படித்தோம், நியாய வஸ்துவாக படித்தோம். அதை அடுத்த தொகுப்பில் அதாவது பகவானே கனெக்ட் பண்ணுவார், நம்ம அப்போ பார்த்துக்கிடுவோம். அதனால் இது வரைக்கும் நமக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும், ரைட்டா? பிரகிருதி என்பது தான் கர்மங்களையும் இயக்கங்களையும் கொண்டு குணங்களையும் கொண்டது. அந்த புருஷ தத்துவத்திற்கு விகாரமோ குணமோ கிடையாது. ஆனால் அது ஆதாரமாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே சொல்ல வருகிறார். அதை நாம் அடுத்த தொகுப்பில் பார்ப்போம் என்று சொல்லி எல்லாம் வல்ல அம்பிக்கையினுடைய பெயர் அருளாளும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாளும் நாம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பூரண ஆரோக்கியமும் நோய் எதிர்ப்பு திறனும் வந்து அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமஃ. ஓம் ஓம் பூர்ணமதஃ பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஃ. ஹரிஹி ஓம்.